இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக சர்வதேச நாணய நிதியம் உதவினால் மட்டுமே மீட்சி என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. பிரதமருக்கு இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டு. ஏற்றுமதி சார்ந்த கொள்கைகளை முடிவுகளை எடுக்க பிரதமர் பணிப்பு. அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்படும் வரையில் நாட்டில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உறுதியான தீர்வை காண்பது கடினம் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றுமொரு தலைப்புச் செய்தியாக, எரிபொருள் வழங்குவதற்கு விரைவில் பங்கீட்டு அட்டை மாவட்ட செயலர் தெரிவிப்பு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் ஆகியவற்றை விநியோகிப்பதற்கு விரைவில் பங்கீட்டு அட்டை அறிமுகப்படுத்தப்படும் என்று யாழ் மாவட்ட செயலர் க. மகேசன் தெரிவித்தார் என்ற செய்தி நீண்டு செல்கின்றது. மற்றுமொரு தலைப்புச் செய்தியாக, அரச ஊழியர்கள் சம்பளம் பட்ஜெட்டின் பின் உயரும் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. அதாவது நிவாரண வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக இந்த செய்தி நீண்டு செல்வதை அவதானிக்க முடிகிறது. மற்றுமொரு தலைப்புச் செய்தியாக, யாழில் எரிவாயு விநியோகத்திற்கு இராணுவ பாதுகாப்பு பெறப்படாது, மாவட்ட செயலர் மகேசன் தெரிவிப்பு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிவாயு விநியோகத்திற்கு இராணுவ உதவிகள் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக என்ற செய்தி நின்று செல்கின்றது. மற்றுமொரு தலைப்புச் செய்தியாக, பதவி விலகுகிறார் சவேந்திர சில்வா என்ற செய்தி தலைப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இராணுவ தளபதி சவேந்திர சில்வா எதிர்வர 31 திகதியுடன் பதவி விலக உள்ளார் என்று இலங்கை இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளதாக இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மற்றுமொரு தலைப்புச் செய்தியாக, 33,000 லிட்டர் மண்ணெண்ணெய் மீனவர்களுக்கு வழங்க நடவடிக்கை என்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 33,000 லிட்டர் மண்ணெண்ணெய் நேற்று முன்தினம் கிடைக்க உள்ளதாகவும் அதனை மீனவர்களுக்கு பகிர்ந்து வழங்குவதாகவும் என்ற செய்தி நின்று செல்கின்றது.